ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தகுதிக்கு அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணியே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3603 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் இதுக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவல்டர், இது ரெண்டு விதமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எம்டிஎஸ்க்கு வந்து எத்தனை காலி இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஹவல்டருக்கு உங்களுக்கு 3603 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஹவால்டராக இருந்தாலும் சரி, இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 1 பே மேட்ரிக் 7 இதுதான். இதுக்கான சம்பளம் எவ்வளவோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 முதல் 56,900 வரைக்கும் தான் ஒரு மாதத்துக்கு சம்பளம். இதுதான் அதுக்கான லெவல். இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து சம்பளமாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு 10ஆவது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2022 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். 1 மாதம் டைம் இருக்குது, நீங்கள் தாராளமாக இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முன்னாடியே விண்ணப்பிச்சிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விண்ணப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSC.NIC.inன்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு பணியாளர் தேர்வாணையத்துக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு இது. இது இந்தியா முழுவதும் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. எசென்ஷியல் ஃபீல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்பவே ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்மிட் பண்ணன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற சாம்பிள் ஃபார்மையும் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்படி தான் இருக்கும் அதுக்கான சாம்பிள் ஃபார்ம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு உங்கள் நேம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நேம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயது, ஜெண்டர், கேட்டகரி, ஏதாவது உங்களுக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன்ஸாக இருக்கீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் கட்டாயம் வைக்கணும். நேஷ்னாலிட்டி, அதே மாதிரி விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, வேறு ஏதாவது இருக்கா, டென்த்து, அதுக்கான எக்ஸாமினேஷன் போர்டு என்ன, ரோல் நம்பர் என்ன, எந்த வருஷம், எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளியராக கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரையும் நீங்கள் எங்கேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே எந்தெந்த இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கீழே கொடுத்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அந்த செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கீழே நீங்கள் கேப்ஷா கொடுத்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கொடுங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், 4வது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 20-25 மார்க்குன்னு மொத்தம் 100 மார்க். உங்களுக்கு 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 2வது பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு இங்கிலீஷ்க்கான நாலேஜ் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, லெட்டர் இன் இங்கிலீஷ், அப்படி இல்லைன்னா லாங்குவேஜ் பேப்பர் தான் கேட்டிருக்காங்க. இதை பற்றி தான், இந்த 2 பேப்பரும் வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் இன்டர்வியூ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை. இது ரெண்டுலேயும் பாஸ் ஆனவங்க டைரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்துருவாங்க.
நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், அதே மாதிரி பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரியில். இதுக்கான பாண்டிச்சேரி மக்களுக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும், பாண்டிச்சேரி மென்ஷன் பண்ணலாம். இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். இதுக்கு யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் யாரும் இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ், இவங்க யாருமே வந்து பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் வந்து 100 ரூபா வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 முதல் 25 வயதும் 18 முதல் 27 வயதும் சொல்லியிருக்காங்க. அது எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18 முதல் 25, சிபிஐசி அதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 முதல் 27 சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 18 முதல் 25னால் 18 முதல் 30, ஓபிசினால் 18 முதல் 28, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 18 முதல் 35, அதே ஓபிசி கேண்டிடேட்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 38, அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான டேட் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/3/2022 30/4/2022 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் இதை விண்ணப்பிச்சணும்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அது கீழேயே அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.